என்னன்றது ரொம்ப நெருக்கடியான நேரத்துல வழக்கு வருது சார். அதுதான் எங்களுக்கு, ஏன்னா வழக்கு தொடுத்தவரும் எல்லாருமே தமிழகத்துல வந்து 75% மக்களுக்கு பெருசா சந்தேகத்தை கிளப்பிடுச்சு. இல்ல வழக்கு தொடுத்தவரும் மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கிற தொடுத்தவர் வந்து தேர்தல வந்து தள்ளி கவுண்டிங்க தள்ளி வைக்கிறேன்னு எந்த இடத்துலயுமே சொல்லல சார். அவரும் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் தான் எடுக்கிறேன்னு சொன்னாரு சார். நான் எப்படி வந்து என்னோட வழக்குல வந்து சாராய கடைகளை வந்துட்டு எலெக்ஷன் வரைக்கும் மூடுங்க, ஏன்னா வந்து கண்ணை ஒரு சாராய கடையில 2000 பேர் 3000 பேர்னு வந்து டே சாயங்காலம் 6 மணியானா இருக்காங்க, ஹோல் டே அங்கே தான் இருக்காங்க, அந்த கூட்டம் அப்படியே தேர்தலுக்கு வந்து கேன்வாஸுக்கு போகுது அப்படின்னு நான் எப்படி சொல்லணும். அதே மாதிரி அவரும் என்ன சொன்னாருன்னு சொன்னால் டேபிள் இன்க்ரீஸ் பண்ண சொன்னார் சார், வேற ஒன்றையும் சொல்லலை, டேபிள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரெண்டு ரூம் பத்தாது, 10 ரூம் அவரும் அதுதானே சொன்னார். அதை செய்துட்டு போயிருக்கலாமே எலெக்ஷன் கமிஷனு. ஆமாம், அதை விட்டுட்டு வந்து கொலை குற்றத்தை வந்து நாங்கள் இந்த சமத்துவம் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து நட்டா சொன்ன மாதிரி வந்து நமக்கும் வந்து கொஞ்சம் சுய இது வேணும்னு நான் நினைக்கிறேன் நானும். ஓகே, ஏன்னா இஷ்டமாக என்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு நான் எல்லாத்தையும் பேசிட முடியாது இல்லை. நம்ம ஏன்னா நீதிமன்றத்தின் பேரில் நீதிமன்றத்தின் மேலே வந்து மக்கள் பெரும் மதிப்பு வச்சுருக்காங்க. நிறைய தடவை வந்து இது வரைக்கும் வந்து கடந்த ஒரு ஆண்டு இல்லை 2 ஆளுக்கு முன்னாடிலாம் வந்து முன்னாடி வந்து நீதிமன்றத்தை வந்து கடவுளாக கோவிலாக நினச்சாங்க, அங்கே இருக்க நீதிபதிங்களை நிறைய ஏழை மக்கள் கடவுளாக தான் நினச்சிக்கின்னு இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஏழை மக்கள் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னு சொன்னால் உடனடியாக நமக்கு வந்து நீதி வழங்க போன தடவை மைக்ரேஷன் லேபர்ஸ் மேட்டரில் நீதியரசர் கிருபாகரனும் நீதியரசர் வேல்முருகனும் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது மாதிரி வந்து பெஞ்செல்லாம் வந்து உடனே வந்து எவ்வளோ ரிலீஃப் கொடுத்துச்சு. இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் தான் வந்துட்டு இந்த இதில் வந்து இவங்களோட இதை பார்த்தா இவங்களோட கஷ்டத்தை பார்த்தா கண்ணீர் வடிக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்ன ஒரே உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தான். அது மாதிரி வந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து எடுத்து எறிஞ்சிட்டு போனாங்க. பட் ஏன்னா இந்த இதை வந்துட்டு நீங்கள் கவுண்டிங்கை வந்துட்டு மக்கள் ஏன்னா வந்து இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனஸ்ட்டாக பேசுகிறோன்னா மக்கள் வந்து ரொம்ப தவறாக புரிஞ்சுட்டு இது எதுக்காக இது மாதிரி நடந்தது, இந்த உத்தரவாதத்து கோர்ட்டு போடுற இந்த சஜஷனை வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கிச்சின்னா அப்போது வேறு ஏதோ வந்து ஒரு சின்சியர் மோட்டிவ் இருக்குது, அங்கே ஏதோ ஒன்று உள்குத்து நடக்குதுன்னு ஜனங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஒன்று சட்டத்திற்கு உட்பட்டதா இந்த யோசனைன்றதை பார்க்கணும். கோர்ட்டுக்கு வந்து 226 இதில் வந்து இது மாதிரி வந்து வெறும் அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆர்டர்ஸ் எதுவும் அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி கோர்ட்ஸ் என்ன நினச்சிருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் வந்துட்டு இவங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க, அதனால் வந்து இவங்கள வந்து சாதாரணமாக பேசினா இவங்களுக்கு புரியாது, அதனால் அவங்களுக்கு புரிஞ்ச பாஷையில் பேசணும்னு சொல்லியிருக்கலாம். பட் இன்றைக்கி அதே அதோட விளைவு தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மாநிலத்தில் வந்து வெற்றி கொண்டாட்டங்கள் தேவையில்லைன்னு அது கரெக்டு தான். ஏன்னா நம்ம வந்து கிரைஸ் சார், இன்ஃபேக்ட் அரசியல் கேண்டிடேட்ஸ் அதை வெல்கம் பண்ணுறாங்க சார். ஓகே, நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் அவங்களுக்கு பணம் மீதி. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப கோர்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிச்சு, 5 பேர் தான் போனேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஆமா, ஏன்னா வந்து தொண்டர்கள் வந்து உற்சாக மீதியில் வந்து எதையாவது பண்ணுவாங்க. அதுக்கு வந்து செகண்ட் திங் வந்து எலெக்ஷன் சாதா கிடையாது, இப்போ வந்து நீங்கள் என்ன தான் நேர்மையாக இருந்தாலும் வந்து பணத்தை செலவு பண்ண வேண்டி வரும். வெற்றி கொண்டாட்டங்கள் வேணான்னு சொன்னால் அது வந்து ஜெயிக்கிற கேண்டிடேட்டுக்கு நல்லதாக போச்சு, தோக்கிற கேண்டிடேட்டு ஏற்கனவே வீட்டுக்கு போய் படுத்துருவார். ஜெயிக்கிற கேண்டிடேட்டுக்கு வந்து அது வந்து அவரோட ரிசோர்ஸஸை சேவ் பண்ணும், அவர் இன்னும் ஃபர்தராக தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஆமாம், ஏன்னா ஃபோன்லேயே க்ரீட் பண்ணலாம். அது முன்னாடி வந்துட்டு ஒரே 5 மணிக்கு ஊர்வலம், ராத்திரி 10 மணி வரைக்கும் டம் டம்ன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. அதனால் மக்கள் கூட வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு, கொரோனா வந்துட்டு ஏன்னா ரொம்ப மோசமான நிலைமையை நாடு எதிர்நோக்கி இருக்கு, இன்னும் அடுத்த ஒரு மாதம் வந்து ரொம்ப க்ரூஷியல் பீரியடு, ஈவன் ஜெயிக்கிறவங்களும் வந்து நம்மளும் எல்லாமே உயிரோடு இருக்கணும். அதனால் அவங்க என்னோடய உயிர் பேரில் எனக்கு இது இருக்குது சார், நான் என் உயிரை நான் காப்பாற்றிக்கணும், அதனால் வந்து நான் என் உயிரை வந்து போக்குறதுக்கான எந்த முயற்சியும் நான் செய்ய மாட்டேன். அதனால் வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷனை தள்ளி வைக்காத எண்ணிக்கையை தள்ளி வைக்காத அப்படி எதுவும் ஐடியா இல்லைன்ட்டாங்க, பேசலாம் நமக்கு. சத்தியம் சாத்தியமே, அனல் பறக்கும் விவாத மேடை, திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் சத்தியம் தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் காண தவறாதீர்கள்.